இல்ல பிள்ளை இதை கட் பண்ண ஆடு வந்துட்டு விரும்பி நல்லா சாப்பிடுது அதனால வந்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆடு நல்லா எனர்ஜியாகவும் கிடைக்கும் இது ஒரு கிலோவே 700 ரூபா வருது ஒரு பேரல் எடுத்தால் 750 ரூபா வருது வணக்கம் நண்பர்களே இந்த சேனலை வந்துட்டு முழுமையாக பாருங்கள் நான் ஆடு வளர்ப்பை பற்றி தெளிவாக உங்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பாதியோடு நிறுத்திடாதீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வளர்ப்பை பற்றி விவரமாக தெரியும் வாங்க என் ஆட்டு பண்ணையை பார்க்கலாம் என் ஆட்டு பண்ணையை பாருங்கள் 20-25 அடி அகலம் 30 அடி நீளம் வந்துட்டு ஆட்டு பண்ணை நான் இதை வந்துட்டு போட்டிருக்கேன் நீங்கள் வந்துட்டு செட்டில் வந்துட்டு முதலீடு வந்துட்டு அதிகமாக போடக்கூடாது செட்டில் வந்து குறைந்த முதலீடு தான் போடணும் எனக்கு மொத்தமாக இந்த செட்டு அமைக்கிறதுக்கோசமே ஆள செலவே வந்துட்டு 50,000 தான் ஆயிருக்கு என்னோடய உடல் உழைப்பு சார்ந்து இருக்குது இதில் நீங்கள் வந்துட்டு இப்போ 2 முத முத ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் போனீங்கன்னா அந்த லாபத்தை எடுத்து ரொம்ப நாள் ஆகும் சிரமப்படுவீங்க செட்டில் கம்மியாக போட்டு ஆடுங்களை அதிகப்படுத்துங்க இப்போ என் செட்டு மேலே வந்துட்டு பலகால் அடித்து கீழே வந்துட்டு நாட்டுக்கோழி இதை போடுங்க வலையெல்லாம் அடித்து வச்சுருங்க கீழே நாட்டுக்கோழி வளர்க்குறேன் நீங்கள் வந்துட்டு செட்டில் அதிகமாக முதலீடு போட்டால் ரொம்ப கஷ்டமாயிடும் அதை ஒன்றும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் இதில் வந்துட்டு இப்போ குறைஞ்சது வந்துட்டு எனக்கு வந்துட்டு 50 ஆடு வளர்க்குறாங்க இதில் இன்னும் ஃப்ரீயாகவே இடம் இருக்குது நீங்கள் வந்துட்டு அது போல் பண்ண ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுற நண்பர்கள் இது போல் குறைஞ்ச முதலீடு போட்டு செட்டை தயவுசெய்து ரொம்ப முதலீடு போட்டு லாஸ் ஆகி 1 வருஷத்துலேயே 2 வருஷத்துலேயே செட்டை மூடிடாதீங்க நீங்கள் குறைஞ்ச முதலீடில் செட்டு ஆரம்பிங்க உங்களுக்கு வந்துட்டு கீழே ஒரு யூஸ் ஆகும் கோழி குஞ்சு வளர்க்கலாம் கோழிங்க நாட்டுக்கோழி வளர்க்கலாம் தற்போது வந்துட்டு நண்பர்களே என்னோடய செட்டோட அகலம் கரெக்டாக 25 அடி அகலம் 30 அடி நீளத்தில் போட்டிருக்கேன் இது வந்துட்டு இது உயரம் வந்துட்டு பூமியிலேருந்து 15 அடி டாப் ஹைட்டு போட்டிருக்கேன் 15 அடி ஹைட்டு போட்டிருக்கேன் அதே போல் ஆடுங்களுக்கு பழம் அடிச்சிருக்க ஹைட்டு வந்துட்டு பூமியிலேருந்து கரெக்டாக 4 அடி ஹைட்டு போட்டிருக்கேன் நீங்கள் வந்துட்டு இது போல் செட் அமைச்சிங்கன்னா வந்துட்டு ஆட்டுகளுக்கு வந்து சீட்டில் அடிக்கலாம் வெயில் தாங்காது அதனால தான் தென்னங்கீத்தை வந்து இயற்கை முறையில் இருக்குன்னு சொல்லி தென்னங்கீத்தை வந்துட்டு ஆட்டுகளுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் வேறு வந்துட்டு ரொம்ப சீட் அடித்து நான் காஸ்ட்லியாக செய்கிறேன்னா நிறையா வந்து பட்ஜெட் அதிகமாகும் நீங்கள் குறைஞ்ச முதலீடில் செய்யணும்னா என்னோடய செட்டுக்கு ஆன செலவு மொத்தமாகவே 50,000 ரூபா இது வரைக்கும் ஆயிருக்கு நான் 4 வருஷமாக அந்த தொழிலை பண்ணிகிட்ருக்கேன் பூமியெலாம் வளர்த்தேன் கீழே வளர்க்கும் போது நிறைய இறப்புகள்லாம் வருது அதனால் வந்துட்டு அந்த நோய் அதுலேயே யூரின் போடுறது அந்த புழுக்கெல்லாம் அதில் போடுறதால அது மேலே படுக்குது ஆடுங்க அதனால் வந்துட்டு நான் பூமிக்கு மேலே வந்துட்டு பறந்த மேலே ஆடு வளர்ப்பு நான் உங்களுக்கு ஒசரம் வந்துட்டு இந்த வீடியோவை தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் இந்த செட்டு செலவு வந்துட்டு கரெக்டாக 50,000 தான் இருக்குது நீங்கள் சீட்டால் போட்டிங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் ஆகிடும் அப்போ வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமாயிடும் ஆடு வந்துட்டு அதில் வந்துட்டு பணம் போட முடியாது இப்போ நான் 50 ஆடு வளர்த்துருக்கேன் 50 ஆட்டுக்கு வந்துட்டு இப்போ ஒரு 2 லட்சம் ரூபா தான் ஆயிருக்கு அதை இன்றைக்கி நான் திருப்பி அதை விற்க போகும்போது நம்மளுக்கு லாபம் அதிகம் நாட்டு செம்மறி ஆடு இருக்குங்க மேச்சல் முறையில் தான் இது வளர்க்குது இது வந்துட்டு ஃபுல்லாக செம்மறி ஆடு கெடா தான் எல்லாமே ஆகிட்டு இருக்குது பக்ரீத் பண்டிகை யாராவது தேவைப்பட்டால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதோடய வளர்ப்பு முறை உங்களுக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இது வந்துட்டு ஒருங்கிணைந்த பண்ணை நிறையா வைக்கணும் விவசாயிங்க வந்துட்டு வெறும் விவசாயத்தை மட்டிலும் நம்பியிருந்தால் வேலைக்கு ஆகாது லாஸு தான் ஆகும் நம்ம வந்து ஒருங்கிணைந்த பண்ணையை வச்சா கூட வந்துட்டு ஆடு மாடு கோழி மீன் வாத்து இது போல் ஐட்டங்களை நம்ம வச்சுருக்கணும் இது வந்துட்டு ஒரு ஒரு கொஞ்சம் கூட கம்மி மிச்சம் வைக்காது ஆடு நான் இந்த கரூர்லேருந்து இது எனக்கு கிடைக்குது அங்கேருந்து வர வச்சுக்கிறேன் டன்னு கணக்கில் வர வச்சுருவேன் உங்களுக்கு அதுபோல் அந்த பில்லு தேவைப்படுறப்பட்டாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் 80 கிலோ பேரல் வந்துட்டு 750 ரூபா தான் வருது ஆடோ மாடோ பால் மாடுங்களுக்கு எல்லாமே இதை கொடுக்கலாம் விவசாயிகளுக்கு வந்துட்டு இல்லை சொந்தமாக கூட சோள பயிர் வந்துட்டு இது பேக்கிங் 1 வருஷம் கெட்டு போகாது பாருங்கள் ஆடு எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் சும்மா இப்போ உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்கோசம் வந்துட்டு நான் வந்து இதை வச்சு காட்டுறேன் மேலே இதில் தான் போடுவோம் பாருங்கள் எல்லாம் சாப்பிடுவோம் உங்களுக்கு இந்த பில்லு போட்டால் சாயங்காலம் சும்மா 1 மணி நேரம் இதை வந்து இறக்கி கால் ஆறுன்னு சொல்லி 1 ஹவர் அப்படியே வாக்கிங் மாதிரி நம்ம கொள்ளக்காட்டு பக்கமே விட்டு மேலே ஏற்றிடுவோம் இந்த உணவு தண்ணி முறையாக பராமரித்தா ஆடு வெயிட் ஏறும் இது நல்லா இதை சாப்பிட்றதால ஆடு நல்லா வெயிட் ஏறுது பாருங்கள் இதுக்குள்ளே இது வந்து விரும்பி சாப்பிட வரும் இந்த சைலேஜா புல் மட்டும் நல்லா எனர்ஜியாக இருக்கும் புளிச்ச மாதிரி இருக்கும் இட்லி மாவு புளிச்சு போன மாதிரி நல்லா புளிப்பாக இருக்கும் பாருங்கள் நண்பர்கள் உங்களுக்கு தொடர்பு போகலாம் இதை பால் கறக்கிற மாட்டுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் வேண்டிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் பில்லு கூட அனுப்பி வைக்கலாம் 750 ரூபா 80 கிலோ வருது ஒரு பேரல் வந்துட்டு ஆடுக்கு நிறையா நோய் இறப்பு அதிகமாக வரதால் பூமியில் வளர்க்கலை 4 அடி வந்துட்டு பறணும் மேலே வளர்க்குறேன் கீழே நாட்டுக்கோழி மேலே ஆடு இந்த ஆட்டோட புழுக்கிங் வந்துட்டு நாட்டுக்கோழிக்கு தீவன உணவாகுது
அதுபோல் உரிமை வந்து வளர்க்குறதால எனக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லை, வருமானம் நல்ல வருமானம் வருது. நான் இந்த தொழிலை வந்துட்டு 4 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், இந்த ஆடு வந்துட்டு இருக்கிறது 28 கிலோ இருக்குது. இது வந்துட்டு நாட்டு செம்பரி ஆடு கிடாதான். இது என்னென்னா நம்மளுக்கு பெனிஃபிட்னா, நான் பிடிக்கும்போது ஒரு 8 கிலோ இருந்தது, இன்றைக்கி 28 கிலோ இருக்குது. 20 கிலோ என்கிட்ட வெயிட் ஏறி இருக்குது. 1 கிலோ 400 ரூபா நான் கொடுக்குறேன். அது வந்துட்டு உயிரடை. இது போல் ஆடு வந்துட்டு ஒரு 20 கிலோ இருக்கும். இது வந்துட்டு அது இதுலேயும் நம்மளுக்கு பாதிக்கு பாதி லாபம் தான் இருக்குது. விவசாயத்துறையில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் ஆடு மாடு எல்லாம் ஒருங்கிணைந்து செஞ்சால் நம்ம நல்ல லாபகரமான தொழிலை கொண்டு போகலாம். இப்போ ஒரு ஆடு நான் பிடிச்சது ஒரு பாருங்க, இது சின்ன குட்டி. இப்போ இது 5000 ரூபாய்க்கு பிடிச்சிட்டு வந்தேன். இது இன்னும் ஒரு 4 மாதம் நான் வளர்த்தேன்னா இந்த குட்டி வந்துட்டு ஒரு 10000 ரூபாய்க்கு விற்கலாம், ஒரு 8000 ரூபாய் விற்கலாம். பாதிக்கு பாதி நம்மளுக்கு லாபம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த அப்படி யாராவது ஆடு தேவைன்னு தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் இப்போ என் நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பரு 88 70 37 40 31. என் பேர் குணா, நான் உந்திரப்பட்ட ஒன்றியம் காட்டடையார் கிராமம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். நீங்கள் வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு 30 கிலோ இருக்குது. பாருங்கள், இந்த ஆடு வந்துட்டு கரெக்டாக 30 31 இருக்கும். இதுபோல் ஆடுகள் வந்துட்டு விவசாயிங்க இதெல்லாம் செய்யலாம், நல்ல லாபகரமான தொழில். நல்லா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம விவசாயத்தில் ஒரு டைம் மழை இல்லாமல் காஞ்சிடும். அதுபோல் கால்நடை இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்ல லாபம் வரும். அதை வந்து கூச்சப்படாமல் இறங்கி செய்யணுன்றதுக்கோசம் தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த டிவி சேனல் மூலமா நான் உங்களுக்கு இதை பதிவு பண்ணுறேன் என்னோடய கருத்தை. நான் இதுக்கு ஒன்றும் தீவனம் தனியாக நான் ஸ்பெஷலாக எதுவும் செய்யலை. நம்மளுக்கு வந்துட்டு சோளப்பயிர் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்குறோம், அதனால் சோளப்பயிர் தீவனமும் போடுறோம். மேய்ச்சல் முறையில் காலையில் ஒரு 11 மணிக்கு 10 மணிக்கு மேலே தான் திறந்து விடுறோம். மேய்ஞ்சிட்டு வருது நோழி, இது மேலே இருக்கிறதால நோழி வந்துட்டு எதிர்ப்பு சக்தி அதிகம். அதுக்கு இப்போ இந்த புழுக்கெல்லாம் கீழே வந்துடுது, கொஞ்சம் கிளீனாக இருக்கும். அதனால் வந்துட்டு நண்பர்கள் வந்துட்டு இது போல் ஒருங்கிணைந்த பண்ணை மூலயமா லாபமாக விவசாயத்தை மேலே இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகலாம். அதுக்கோசரம் உங்களுக்கு ஆட்டுக்கு தீவனம் நான் என்ன தீவனம் கொடுக்குறேன்னு உங்களுக்கு தெளிவாக அதை பதிவு பண்ணலான்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு சோள பயிர் வந்துட்டு ஊர்காப்பில் சோளப்பயிர் இது போல் தீவன பயிருங்க. இது வந்துட்டு 50 நாள் சோள பயிரிலேருந்து கட் பண்ணி 50 நாள்லேருந்து 70 நாளுக்குள்ள பயிரை வந்து கட் பண்ணி பேக்கிங் பண்ணுறாங்க. இந்த தீவன பயிர் வந்து மாவு சத்து புரத சத்து எல்லாம் இருக்குது. இதில் வந்து சோளம்லாம் அப்படியே இருக்கும். பாருங்கள், சோளம்லாம் அப்படியே இருக்கும். 50 நாளுக்கு மேலே பயிரை கட் பண்ணி பேக்கிங் பண்ணுறதால இது 1.5 வருஷம் இருந்தாலும் கெட்டு போகாது அந்த புல்லு. இது வந்துட்டு நம்ம ஆட்டு கொடுத்தா இன்னும் எனர்ஜியாக கிடைக்கும். இதை வந்துட்டு என்னென்னா இங்கே நம்ம ஏரியாவில் கிடைக்கல. இது வந்து 1 கிலோ வந்துட்டு 7 ரூபா. உங்களுக்கு டன்னு கணக்கில் வேணாலும் மொத்தமாக ஒரு பேரல் வாங்கினா 750 ரூபா வருது. இந்த ஆட்டு வளர்ப்பில் வந்துட்டு என்னோடய வருமானத்தை நான் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு கம்மியான மாதம் வந்துட்டு 40000 ரூபா வருமானம் வருது. வருஷத்தில் நான் வந்துட்டு 5 லட்ச ரூபா அந்த ஆட்டு மூலமா சம்பாதிக்கிறேன். என்கிட்ட இப்போதைக்கு 50 ஆடு இருக்குது. நான் வந்துட்டு அப்படியே விற்றுட்டே இருப்பேன், சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், திருப்பி குட்டிங்க பிடிச்சிட்டே இருக்கேன். அதுபோல் பண்ணும்போது நீங்கள் முறையான வருமானம், நிரந்தர வருமானம் எனக்கு கிடைக்குது. நீங்கள் ஆசைப்பட்டால் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆடு வளர்ப்பு மேலே செய்யணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். இல்லை கால் பண்ணுங்கள், உங்களுக்கு விவரம் சொல்கிறோம். உங்களுக்கு ஆடு தேவைப்பட்டா இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை குட்டி வாங்கி விடணுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு எல்லா உதவியும் செய்கிறோம். இல்லை கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நம்பரை தெரியப்படுத்துங்க, கால் பண்ணுங்கள். ஒரு மினிமம் வந்துட்டு 40000 ரூபா இருக்குது. அது பயப்படாத நிரந்தர வருமானம் இருக்குது. ஒரு மாதம் உங்களுக்கு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா வருமானம் வருது. அதனால் நீங்கள் வந்துட்டு தாராளமாக அந்த தொழிலை செய்யலாம். விவசாயத்தில் ஒருங்கிணைந்த பணி கூட இதை செஞ்சால் உங்களுக்கு நல்ல லாபகரமான தொழில் இது. இதில் வந்துட்டு பயப்பட தேவையில்லை. பணம் போட்டு அங்கேயும் ஏமாந்துட தேவையில்லை. இது நல்லா நம்ம கண்ணுக்கு முன்னாலே பார்க்குறோம். இதுக்கு நீங்கள் இது இல்லாமல் வேறு தொழிலும் நீங்கள் செய்யலாம். உபரி வருமானமும் எதிர்பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஆட்டு பண்ணி வச்சுருக்கேன், ப்ளஸ் வந்துட்டு வேறு ஒரு வியாபார தொழிலும் பண்ணுறேன். அதனால் வந்துட்டு இதுக்குன்னு அது நிறையா டைம் ஒதுக்குற வேலை இல்லை. வீட்டில் ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க, முறையாக பார்த்துக்கிறாங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஆடு உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நம்பரை தெரியப்படுத்துங்க, இல்லை கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். இது வந்துட்டு ஃபுல்லாக நாட்டு செம்பரி ஆட்டு கெடா பக்ரீத்துக்கு இருக்குது. யாராவது தேவைப்படுற நண்பர்கள் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, நான் திருக்கோயிலூர் தான், நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆடு நேரடியாக வந்து பார்த்து வாங்கிட்டு போகலாம். குறைஞ்ச ரொம்ப ரேட்டுக்கு சொல்ல மாட்டேன், குறைஞ்ச ரேட்டுக்கே கொடுக்குறேன். வேணுன்ற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பரு 88 70 37 40 31. தொடர்பு கொள்ளவும். தேவைப்பட்டால் இந்த பாருங்கள், இது போல் செம்பரி ஆட்டு கெடாவாக ஏன்ட்ருக்கு. உங்களுக்கு தேவைப்படுற நண்பர்களை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். குறைஞ்ச விலையிலுக்கு ஆடு தரேன். நல்ல முறையான ஆடு, 20 கிலோலேருந்து 30 கிலோ ஆடு வெயிட் இருக்குது.
பக்ரீத் பண்டிகை தேவைப்பட நண்பர்கள் உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு தொடர்பு கொள்ளலாம் அந்த நம்பருக்கு. நீங்கள் இந்த சேனலை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.